Hello viewers, welcome to Mudakku Khaja Madakku Sweet channel. இன்னைக்கு நம்ம மடக்கு காஜா பார்க்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆந்திரா ஸ்டைல்ல பண்ணிக்கலாம். நமக்கு தீபாவளி ஸ்வீட்டா பண்ணி காட்றங்க நான். ஓகே viewers, இது எப்படி பண்றது பார்க்கலாமா? வாங்க கிச்சனுக்கு. First stove on பண்ணிக்கிட்டேங்க டால்டா விட்டுர்க்கேன் வாணல்ல ஒரு 2 3 ஸ்பூன் அவல டால்டா விட்டுக்கலாம் நல்லா காய வெச்சுக்கலாம் மைதா எடுத்துர்க்கேங்க ஒரு பவுல்ல நல்லா ஜலிச்சி எடுத்துக்கலாம் ஒரு 2 சிட்டிகை salt போட்டுக்கலாம் நம்ம செய்யறது ஸ்வீட்ன்றதனால salt போட்டா நல்லா எடுத்து கொடுக்கும் திதிப்பு நம்ம காய வெச்சிருக்கிற டால்டா ஆட் பண்ணிக்கலாம்ங்க மைதால இதை வந்துட்டு நல்லா கலக்கிக்கலாம் இது மாதிரி உருண்டை பதம் வரணுங்க அது வரைக்கும் நம்ம நல்லா எண்ணெயோ டால்டா விட்டு நல்லா இது மாதிரி கலக்கிக்கலாம் இப்போ சக்கரை பாகு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பவுல் எடுத்து சக்கரை போட்டுருக்கேங்க அது முழுகுற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் சக்கர காஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம மாவு கலக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி இப்போ தண்ணி விடலாங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலக்கிக்கலாம் மாவு மைதாவை சக்கர பா காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ வந்துட்டு மேல வெள்ளை வெள்ளையா வருங்க இது அழுக்கு அதனால அதை எடுத்துடலாம் வந்துட்டு எலுமிச்சம்பழம் பாதி எலுமிச்சம்பழம் பிஞ்சிக்கலாங்க எலுமிச்சம்பழம் பிஞ்சிறதுனால அது வந்துட்டு கெட்டியாயிடாது சக்கரை பாகு வந்துட்டு இதே இதுலயே இப்படியே இருக்கும் மாவு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் மைதா எடுத்துக்கிட்டு ஒட்டாம இருக்கிறதுனால கொஞ்சம் அது மாதிரி போட்டுக்கலாங்க அப்பதான் அது ஒட்டாம நல்லா வரும் தேய்க்கும்போது நல்ல பெரிய சப்பாத்தி அளவுக்கு தேய்ச்சிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு லேயர்ஸ் வேணும்னா அவ்வளவு லேயர்ஸ்க்கு எவ்வளவு பெருசு தேய்க்கிறோமோ அவ்வளவு லேயர்ஸ் வருங்க இப்போ எண்ணெய் எடுத்துக்கங்க பிரஷால இது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ மைதா எடுத்து இது மாதிரி மேலே போட்டுக்கலாங்க அப்ப லேயர்ஸ் நல்லா வரும் அது இது மாதிரி மைதா எண்ணெய் போட்டுக்கிறதுனால இப்போ வந்துட்டு நம்ம தேய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா அது வந்துட்டு ரோல் பண்ணிக்கலாம் நல்லா அழுத்தி கேப் இல்லாம ரோல் பண்ணிக்கணும் வந்துட்டு லாஸ்ட்ல வந்துட்டு இது கொஞ்சமா கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணிட்டு தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா ஒட்டி வரணும் அது இல்லனா அது பிரிஞ்சதுன்னா நல்லா இருக்காது தண்ணி போட்டு இது மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டா நல்லா ஒட்டிக்கும்
இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாங்க. நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு இது மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா லேயர்ஸ் லேயர்ஸ் வந்திருக்கு. இது வந்துட்டு நம்ம விரலால் இது மாதிரி அழுத்தம் கொடுத்துக்கலாங்க. ஒரு விரலால் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டேங்க. எண்ணெயும் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொரிச்சிடலாம். எண்ணெயில் எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாங்க. அப்போ தான் அது நல்லா பொறுமையாக வெந்து நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னா எண்ணெய் சூடு அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி கலர் வர வரைக்கும் நல்லா பொரிச்சிக்கணுங்க. நம்ம முடக்கு காஜா ரெடி ஆயிடுச்சுங்க. சக்கரை பாகுல போகிறதுக்காக ரெடியாக இருக்குது. சக்கரை பாகும் ரெடியாக இருக்குது, அதில் போட்டுடலாம். இப்போ வந்துட்டு சக்கரை பாகுல நீச்சல் அடிச்சுட்டு இருக்கு பாருங்கள் காஜா. சந்தோஷமாக சக்கரை பாகு குடிச்சிக்கிட்டு இருக்குங்க. இது மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டால் நல்லா சக்கரை பாகம் எடுக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். பொறுமையாக பண்ணிக்கோங்க. நீங்களும் தீபாவளி என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்குது சக்கரை பாகம் வந்துட்டு காஜா. நம்ம தீபாவளி ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.